பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கோத்தகிரியைச் சேர்ந்த முனைவர் ரஷீத் முகமதுவின் ஆய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டியிருந்தது உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட ரஷீஸ் முகமதுவின் ஆய்வறிக்கை கூறுவது என்ன பட்டியலின மக்களுக்காக அவர் செய்தது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கழிவுகள் அகற்றும் தொழிலை மேற்கொண்டு வரும் இவர் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றால் ஆச்சரியமாக இருக்குமல்லவா ஆனால் உண்மை அதுதான் கோத்தகிரியில் தூய்மை பணியாளர்களாக இருந்த பத்ரன் அருக்காணி தம்பதியின் மகனாக பிறந்தவர் ரவிச்சந்திரன் கோவையில் இளங்கலை பட்டமும் ஹைதராபாத்தில் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் தென்னிந்தியாவில் வாழும் அருந்ததியர் இன மக்களின் மொழி சமூகம் மற்றும் வாழ்வியல் பற்றி ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் முனைவர் பட்டத்துக்கான ஆய்வறிக்கையில் பட்டியலின பிரிவின் ஒரு அங்கமான அருந்ததியர் சமூகத்தினர் பிற பட்டியலின பிரிவு மக்களால் சந்தித்த பாதிப்புகளை இவர் குறிப்பிட்டிருந்தார் அண்மையில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் இவரது ஆய்வறிக்கையை நீதிபதிகள் மேற்கோள் காட்டியுள்ளனர் தூய்மை பணியாளர்களுக்கும் அப்புறம் இந்த செப்டிக் டேங்க் வேலை செய்கிறதுலேயும் கவனம் தான் ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து இது வரைக்குமே தமிழ்நாட்டில் வந்து அரசு அரசு ஸ்லேவ்ஸ் கவர்மெண்ட் ஸ்லேவ்ஸாக தான் வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது குறிப்பாக தூய்மை பணியாளர்லாம் ஏழு மணிக்கு ரோல் கால் கவர்மெண்ட் லீவ் இல்லை எதுவுமே இல்லை அவங்களுக்குன்னு அடிப்படை வசதி கூட கிடையாது நான் பிறந்து வளர்ந்த இடம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது இன்னும் கூட வளரல அதனால் அதில் கவனம் செலுத்தி தூய்மை பணியாளர்களையும் செப்டிக் டேங்க் பணிபுரிபவர்களையும் கவனத்தில் கொண்டு ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு வழி என்னுடைய கோரிக்கை சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த ரவிச்சந்திரன் தனது வேலையை உதறிவிட்டு தூய்மை பணியாளர்கள் மீது நிகழ்த்தப்படும் தீண்டாமை மற்றும் சுரண்டர்களுக்கு எதிராக போராடியவர் அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றி மதமாறு முடிவுக்கு வந்த ரவிச்சந்திரன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாம் மதத்தை தழுவி தனது பெயரையும் ரகீஸ் என்று மாற்றிக் கொண்டுள்ளார் ஜெய்பீம் என்ற பெயரில் கோத்தகிரியில் கழிவுநீர் அகற்றும் நிறுவனத்தை நடத்தி வரும் ரகீஸ் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கழிவுநீர் அகற்றும் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இங்கே வந்தப்புறமும் மற்ற எல்லாம் எவ்வளவோ டெவலப் ஆனாலும் எல்லா விஷயத்திலையும் இந்த செப்டிக் டேங்க் கிளீனிங்கு அப்புறம் துப்புரவு பணியானது அதெல்லாம் மட்டும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சுயமரியாதை தொழிற்சங்கம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க தூய்மை பணியாளர்கள் சுயமரியாதை தொழிற்சங்கம்னு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட உரிமைங்க எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி போராடிட்டு இருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் மீது தொடுக்கப்படும் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் தீண்டாமையை ஒழிக்கும் விதமாக தாங்கள் முன்னெடுத்துள்ள பணிகளுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் முனைவர் ரகீஸ் முகமது சன் நியூஸ் செய்திகளுக்காக கோத்தகிரியிலிருந்து செய்தியாளர் கௌதம் வாட்ஸ்அப் சேனலை